நிறைவடைந்து அதன் பிறகு சூரத்து ஷுஆரா என்ற அத்தியாயம் நிறைவடைந்து அதன் பிறகு சூரத்து நமல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஓதப்பட்ட அத்தியாயங்களிலே பல நல்ல விஷயங்களை அருள்கொடைகளாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். சூரத்து ஃபுர்கான் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களை பற்றி பலவாறாக சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்து ஷுஆரா என்ற அத்தியாயத்தில் அநேகமான நபிமார்களுடைய வரலாற்றின் சுருக்கங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, அந்த நபிமார்கள் தங்களுடைய கூட்டத்தினருக்கு செய்த எச்சரிக்கைகளை பற்றியும், அந்த மக்கள் மறுத்ததை பற்றியும், அவர்கள் அந்த வேதனைகளை பற்றி சொல்லி காட்டியதும், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதனைகளை பற்றியும் அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஆரா என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆரம்பித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இன்னும் இது மாதிரியான நபிமார்களை பற்றி சொல்லி, கடைசியாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக தங்களுடைய கூட்டத்தினருக்கு எச்சரிக்கை பற்றி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்ற கட்டளையையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்ற போது, வாந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபி, நபியே, நெருங்கிய உங்களுடைய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். முதன் முதலாக வெளியிலே சென்று நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிற போது, முதன் முதலாக அல்லாஹு தஆலா தன் நெருங்கிய உறவினர்களை பார்த்து சொல்லுமாறுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையின் மீது ஏறினார்கள். ஏறி எல்லா மக்களையும் பார்த்து தங்களுடைய கூட்டத்தினர், தங்களுடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவருடைய பெயரையும் அல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொல்லி அழைக்கிறார்கள். யா பனி ஹாஷிம், பனு ஹாஷிம் என்ற கிளையார்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் அவன் விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள் என்பதாக ஒவ்வொரு கூட்டத்தினராக, பனு அப்து ஷம்ஸ் என்ற கிளையார்கள், பனு தமீம் கிளையார்கள், பனு அதி கிளையார்கள், பனு மஹ்சூம் கிளையார்கள், இப்படி ஒவ்வொருவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூப்பிட்டு, அவர்கள் அனைவரும் ஒன்று கூடியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அந்த மக்களிடத்திலே கேட்டார்கள், இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை வீரர்கள் கூட்டம் உங்களை தாக்குவதற்காக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். உடனே அந்த மக்கள் சொன்னார்கள், தாங்களோ மிகப்பெரிய உண்மையாளராக நம்பிக்கையாளராக இருக்கிறீர்கள், இதை நான் நம்பாமல் இருப்பேனா என்று கேட்டார்கள் என்றெல்லாம் அந்த சரித்திரத்திலே வருகிறது. கண்ணியமானவர்களே, இதை நாம் கடந்த வருடம் கூட சொல்லியிருக்கிறோம். இந்த வசனம் ஓதுகின்ற போது கடந்த வருடம் நாம் சொல்லியிருக்கிறோம். அதே போல சூரத்து நம்ல் அதற்கு அடுத்தபடியாக ஓதி காட்டப்பட்டது. அதிலே அதிகமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிகழ்ச்சியை பற்றியும், எறும்பு பேசியது பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம் மிக சுவாரஸ்யமான விஷயமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் ஓத வேண்டும், அதனுடைய அர்த்தங்களை படித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய சில குறிப்புகள். கண்ணியமானவர்களே, நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், அதாவது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹு தஆலா சஜிதாவுக்கு அடுத்தபடியாக சொல்ல ஆரம்பிக்கின்றான். தபாரகல்லதி ஜஅல ஃபிஸ்ஸமா புரூஜன் வஜஅல ஃபீஹா சிராஜன் வக்கமர முனீரா. அந்த அல்லாஹ் மாபெரும் மேன்மை புரிந்தியவனாக ஆகிவிட்டான். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஜஅல ஃபிஸ்ஸமா புரூஜன், வானத்திலே அல்லாஹ் பல கோள்களை உண்டாக்கியிருக்கிறான். அந்த அல்லாஹ் தான் பல கோள்களை உண்டாக்கியிருக்கிறான். வஜஅல ஃபீஹா சிராஜன் வக்கமர முனீரா, இன்னும் சுடர் விடக்கூடிய சூரியனையும், இதே போல ஒளி வீசக்கூடிய சந்திரனையும் அல்லாஹு தஆலா உண்டாக்கியிருக்கின்றான். வஹுவல்லதி, அந்த அல்லாஹு தான், ஜஅல லைல வன்னஹார, பகலையும் இரவையும் உண்டாக்கினான். வஹுவல்லதி ஜஅல லைல வன்னஹார கில்ஃபத்தல் லிமன் அராத அன் யதக்கர அவ் அராத ஷுகூரா. அந்த அல்லாஹு தான் என்ன செய்தான், அதாவது இரவையும் பகலையும் உண்டாக்கினான். கில்ஃபத்தல் லிமன் அராத அன் யதக்கர அவ் அராத ஷுகூரா, சுக்ரியா நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு இதை ஒரு படிப்பினையாக அல்லாஹு தஆலா உண்டாக்கியிருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு,
அதுல சில நல்லடியார்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما رحمان உடைய அந்த நல்லடியார்கள் இருக்கிறார்களே அவர்கள் திருவிலே நடந்தால் பணிவோடு நடப்பார்கள். யாராவது அறியாதவர்களிடத்திலே எதிர்த்து பேசினால் முட்டாள்தனமாக அறிவிலித்தனமாக பேசினால் அவர்களை பார்த்து சலாம் அலைக்கும் என்று சொல்லி என்ன செய்து விடுவார்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து விடுவார்கள். இன்னும் அல்லதீன யகூலூன ரப்பன ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் அல்லாஹ்விடத்திலே எப்பொழுதும் துவா கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எங்களுடைய இறைச்சகனே ரப்பன ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் ஜஹன்னம் என்ற நரகத்தினுடைய வேதனை விட்டு எங்களை திருப்பி விடுவாயாக. இன்ன அதாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம முகாமா அது மோசமான ஒரு இடம் அந்த இடத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று துவா செய்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம வ முகாமா வல்லதீன இதா அன்ஃபகு அவர்கள் செலவு செய்தால் லம் யுஸ்ரிஃபு வீண்வரையும் செய்ய மாட்டார்கள் வலம் யக்துரு கஞ்சத்தனமும் பண்ண மாட்டார்கள். செலவு செய்வது எப்படி செய்வார்கள் நடுநிலையாக செய்வார்கள். அந்த மனிதர்கள் நல்லடியார்கள் எப்படி செய்வார்கள் நடுநிலையான செலவினங்களை கையாளுவார்கள். அவர்கள் வீண்வரையும் செய்ய மாட்டார்கள் வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா வீண்வரையும் செய்ய மாட்டார்கள் கருமித்தனமும் செய்ய மாட்டார்கள் வகான பைன தாலிக கவாமா இன்னும் அவர்கள் நடுநிலையை கையாளுவார்கள். வல்லதீன லா யதுஊன மா அல்லாஹி இலாஹன் ஆகர் அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனையும் அழைக்க மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸ அல்லதி ஹர்ரம அல்லாஹ் அல்லாஹ் ஹராமாக்கி எந்த ஒரு ஆத்மாவையும் கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். உமை யஃபால் தாலிக யல்கா அதாமா அவர்கள் எவர்கள் இந்த காரியங்களை செய்வார்களோ இந்த மாதிரி கொலை செய்வது விபச்சாரம் செய்வது அதே போல ஹராமான அந்த அல்லாஹை அழைக்கக்கூடாத அந்த மனிதர்களை அழைப்பது அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை அழைப்பது இதெல்லாம் யார் செய்வார்களோ உமை யஃபால் தாலிக யல்கா அதாமா அவர்கள் கடுமையான பாவத்தை சந்திப்பார்கள். யுலாஃப் லஹுல் அதாப் யௌமல் கியாமத்தி வயக்ளுது ஃபீஹி முஹானா நாளை மறுமையிலே அவர்கள் பன்மடங்கான பாவங்களை அவர்கள் தன்னுடைய அவர்களுடைய பொறுப்பிலே சாட்டப்படும் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருந்தான். நல்லடியார்களுடைய தன்மைகள் பணிவோடு இருப்பார்கள் அல்லாஹ்விடத்திலே எப்பொழுதும் பாதுகாப்பு தேடுவார்கள் அதே போல அல்லாஹை மட்டுமே அழைப்பார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்க மாட்டார்கள் மேலும் கொலை செய்ய மாட்டார்கள் அதே போல விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் அதே போல எந்த செலவினங்களை செய்தாலும் வீண்வரையும் செய்ய மாட்டார்கள் வீணான முறையிலே கையாளவும் மாட்டார்கள் கருமித்தனம் கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள் நடுநிலையை கையாளுவார்கள். இதெல்லாம் மூமின்களுடைய பண்புகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்கிறான் இந்த காரியங்களை யார் செய்தார்களோ யார் வீண்வரையும் செய்வது அதே போல கருமித்தனம் செய்வது அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது அதே போல கொலை செய்வது விபச்சாரம் செய்வது இவர்களெல்லாம் மறுமையிலே வேதனைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள் வேதனையிலே பயங்கரமான மறுமையிலே பயங்கரமான பாவங்களுக்குரியவர்களாக நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு இவர்கள் இல்லாமன் தாப யார் தௌபா செய்து மீண்டு விட்டார்களோ வ ஆமன ஈமான் கொண்டு விட்டார்களோ வ அமில அமலன் சாலிஹா நல்ல காரியங்களை செய்து விட்டார்களோ அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நற்செய்தி இருக்கிறதே நமக்கெல்லாம் ஒரு பெரிய சுப செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் பாவங்களை விட்டு மீண்டு தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்துவிட்டால் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான் நன்மைகளாக மாற்றி கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா அந்த பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றி கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வக்கான் அல்லாஹு கஃபூர் ரஹீமா அல்லாஹு தஆலா இப்படியுமா கொடுப்பான் என்று நாம் சந்தேகப்பட முடியும் இப்படியுமா கொடுப்பான் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா வக்கான் அல்லாஹு கஃபூர் ரஹீமா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் உங்கள் மீது ரொம்ப இரக்கம் உள்ளவன் ரொம்ப பாசம் உள்ளவன் இவ்வாறு ஏன் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் கேட்கின்றான். கண்ணியமானவர்களே இந்த இடத்திலே நாம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படுகின்ற விஷயத்திலே மூமின்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரஹ்மத்தான இந்த நிலைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அபூதரு ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னி ஆரிஃபு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் இன்னி ஆரிஃபு ஆகிர் அஹ்லின் நார் நரகவாசிகளில் கடைசியாக யார் அந்த நரகத்தை விட்டு வெளியேறுவார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் அவரவர்கள் செய்த பாவத்திற்கு தோதுவான தண்டனைகளை பெற்றதற்கு பிறகோ அல்லது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணத்தினாலோ
அந்த நரகத்தை விட்டும் எப்படியாவது ஒரு நாள் வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ். ஈமான் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் இருக்கிறதே, இது நிச்சயமாக நம்மை நரகத்திலே நிரந்தரமாக இருக்க விடாது. நம்முடைய ஈமான் நரகத்தை விட்டும் எப்படியும் நம்மை என்ன செய்து விடும், சொர்க்கத்திலே நுழைய வைத்து விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் முக்லிசன் தகல் அல் ஜன்னா. எவர் ஒருவர் இஹ்லாசான முறையிலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுவாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி ஆரிஃபு ஆகிராகலின் நாரி குரூஜம் மினன்னார். நரகத்திலிருந்து வெளியேறக்கூடிய நரகவாசிகளின் கடைசியான மனிதனையும் எனக்கு நன்றாக தெரியும். வாஹிர் அகலின் நாரி அகலில் ஜன்னத்தி துஹூலன் இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்குள்ளே நுழையக்கூடிய கடைசி மனிதனையும் எனக்கு நன்றாக தெரியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நரகத்தை விட்டு வெளியேறி ஒரு மனிதன் வருகிறான், அந்த மனிதனுடைய கையிலே ஏடுகள் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், கேட்பான் அந்த மனிதனை பார்த்து, முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், மனிதா நீ இன்னென்ன நேரத்திலே இன்னென்ன பாவங்களை நீ செய்தாயா இல்லையா என்பதாக அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதன் சொல்லுவான், ஆம் இந்த பாவத்தை செய்தேனே அல்லாஹ், இந்த பாவத்தை செய்தேனே அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகிற போது சொல்கிறார்கள், தோழர்களே, எந்த ஒரு மனிதனும் உலகத்திலே தான் செய்த எந்த பாவத்தையும் ஒரு காலம் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அல்லாஹு தஆலா அதை வெளிப்படுத்தி காட்டுவான். மறுமையின் சூழ்நிலை இருக்கிறதே, நிச்சயமாக யாரும் மறுக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கிவிடும். காரணம் என்ன, எல்லா ஞானங்களையும் உடைய அந்த மாபெரும் வல்லமை மிக்க ரப்புல் இஸ்ஸத் ஆகிய அல்லாஹுக்கு முன்பாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ் நம்முடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த ஒரு அணுவளவு செய்த பாவங்களையும் நம்மால் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த வல்லமை மிகுந்த அறிவாற்றலுடைய அந்த வல்லமை மிகுந்த அந்த அல்லாஹுக்கு முன்பாக நிற்கிறோம் என்ற அந்த அச்சம் வருகிற போது, எந்த ஒரு அடியானும் அல்லாஹுக்கு முன்பாக பொய் சொல்லுவதற்கு உரிய சக்தி, ஆற்றல், தைரியம் அவனுக்கு வராது. அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், அந்த பாவங்களை நான் நிச்சயமாக செய்தேன் தான், ஏற்றுக்கொள்கிறேன் யா அல்லாஹ், இதை நான் மறுக்க மாட்டேன் என்பதாக அந்த மனிதன் சொல்கிறான். அல்லாஹு தஆலா சிரித்துக் கொண்டே சொல்லுவான், அடியானே, அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் நன்மைகளாக மாற்றிவிட்டேன், அந்த பாவங்கள் அனைத்தையும் நான் நன்மைகளாக மாற்றிவிட்டேன். அல்லாஹ் எந்தெந்த பாவங்களை குறிப்பிட்டானோ அந்த பாவங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவான், இந்த பாவங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாய், இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், உனக்காக வேண்டிய அந்த பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அந்த அடியானை ஆனந்தத்திலே ஆழ்த்துவான். அந்த நேரத்திலே அந்த அடியான் பாருங்க, மனிதனுடைய தன்மையை பாருங்க, அந்த அடியான் இதையெல்லாம் பார்த்து விட்டு பிரமித்து போனவனாக ஆச்சரியப்பட்டவனாக அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், அந்த நேரத்தில் இப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சிருக்கேன், இந்த நேரத்தில் இப்படி ஒரு நான் பாவத்தை செஞ்சிருக்கிறேன், அதையெல்லாம் நீ சொல்லலையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான். காரணம் என்ன, நன்மையா மாற்றப்பட்டுருச்சுல, பாவங்கள் நன்மையா மாற்றப்பட்டிருக்கும் போது கூடுதலான நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த அடியான் சொல்லுவான். அல்லாஹ் நினைவுபடுத்தாத பாவங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவான், இந்த தேதியில இப்படி ஒரு பாவம் செஞ்சேயா அல்லாஹ், அதையும் இதுல சேர்த்துருவேன், அந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சேயா அல்லாஹ், இதையும் இதுல சேர்த்துருவேன். காரணம் என்ன, நன்மைகள் பெருகணும்னு அந்த மனிதன் ஆசைப்படுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு ஃபலஹிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், அவருடைய கடவாய்ப்பல் வெளியிலே தெரியக்கூடிய அளவுக்கு கலகலவென்று சிரித்தார்கள். காரணம் என்ன, அடியான் அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய அந்த நன்மையின் தேட்டத்திலே பேசக்கூடிய அந்த வித்தியாசமான பேச்சை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், அவருடைய கடவாய்ப்பல் வெளியிலே தெரியக்கூடிய அளவுக்கு என்பதாக முஸ்லிமிலே அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸிலே வருகிறது. அபூதருல் கிஃபாரி ரழியல்லாஹுவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதே போலதான் நன்மைகளாக மாற்றப்படக்கூடிய நிலவரங்கள் இந்த உலகத்திலே கூட நமக்கு நடக்கும். மறுமையில நடக்கக்கூடிய விஷயம் இது. இந்த உலகத்தில கூட அல்லாஹ் நினைப்பு வைத்தால், கருணை வைத்தால், நம் மீது அன்பு வைத்தால் நிச்சயமாக அதை மாற்றி கொடுக்க முடியும். எப்படி என்று சொன்னால், அபு மாலிக்குல் அஷாரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தபுரானியிலே வருகிறது. இதா நாம இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் தூங்குவதற்கு சென்றார், காலல் மலக் லிஷயாத்தீன், பாவங்களை ஏவக்கூடிய அந்த ஷைத்தான்களை பார்த்து மலக்குமார்கள் கேட்கிறார்கள், ஆத்தினி சஹீஃபத்தக்க, நீ இந்த மனிதனை இந்த மனிதனுடைய விஷயத்தில் என்னென்ன பாவங்களை நீ ஏவினாயோ அந்த பாவத்தின் பட்டியலை என் கையில் கொடு அப்படின்னு என்ன செய்யறாங்க, நன்மையின் மலக்கு அந்த மனிதன் அந்த ஷைத்தானுடைய கையில் இருக்கக்கூடிய பட்டியலை வாங்குறாங்க.
வாங்கின உடனே அந்த சைத்தானே செஞ்சிடுறான், மலக்குமார்கள் கேட்ட உடனே ஃபயூத்தி ஈயாஹா அந்த பாவத்தினுடைய பட்டியலை கொடுத்துட்றான். இந்த நேரத்தில் கொடுத்ததுக்கு பின்னாலே அந்த மலக்கு என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க, அந்த அடியானுடைய அந்த தூங்க போகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த கை சேதம், அந்த அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நிலை, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நிலை, இதையெல்லாம் பார்த்துவிட்டு என்ன செய்கிறார்கள், அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அந்த பாவத்தை எல்லாம் அழிச்சு அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அல்லாஹு தாலாவினுடைய கட்டளையின் பேரில் என்ன செய்கிறாங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கு பகரமாக பத்து பத்து நன்மைகளை என்ன செய்கிறாங்க சேர்க்கிறாங்க. அந்த அவர் செய்த நன்மையின் பகரமாக இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி எழுதுகிறார்கள், அந்த ஏட்டில எழுதுகிறார்கள். பெருமானார் சல்லாசன் சொன்னார்கள், இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட வேண்டுமா, தூங்க போகின்ற நேரத்திலே நீங்கள் செய்த பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படக்கூடிய அந்த ஒரு அற்புதமான பாக்கிய மிகுந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாராவது ஒருவர் தூங்குவதற்கு நாடினால் فَلْيُكَبِّرْ ثَلَاثًا وَثَلَاثِينَ فَلْيُكَبِّرْ فَلْيُكَبِّرْ அதாவது ثَلَاثًا وَثَلَاثِينَ تَكْبِيرًا அல்லாஹு அக்பர் என்று 33 தடவை ஓதட்டும். இன்னும் وَيَحْمِدُ ثَلَاثًا وَثَلَاثِينَ حَمِيدًا حَمْدَتَن இன்னும் 33 தடவை நீங்க என்ன செய்வீங்க, 34 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லட்டும். وَيُسَبِّحُ ثَلَاثًا وَثَلَاثِينَ تَسْبِيحًا இன்னும் 33 தடவை சுபஹானல்லாஹ் என்று சொல்லட்டும். இந்த ஹதீஸ் பல மாதிரி வருது, 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் சொல்லுங்க அப்படின்னு வருது. இந்த ஹதீஸ்ல தபரானியில வரக்கூடிய ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, 33 தடவை அல்லாஹு அக்பர் சொல்லட்டும், 34 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லட்டும், சுபஹானல்லாஹ் என்று 33 தடவை சொல்லட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம் மீது இறக்கப்பட்டு அந்த தூக்கத்தின் சமயத்திலே சொல்லக்கூடிய அந்த தக்பீர் தஹ்மீத் தஸ்பீஹின் காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்முடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுகிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அபு ஹாத்தம் என்ற ஒரு ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம், ஒரு அடியானுடைய கையில என்ன செய்யப்படும், பட்டியல்கள் கொடுக்கப்படும், நன்மை தீமையினுடைய ஏட்டினுடைய பட்டியல் கொடுக்கப்படும். அந்த அடியான் என்ன செய்வான், அப்படியே பார்ப்பான். பார்க்கும்போது மேலே எல்லாம் தீமைகளாக இருக்கும், நான் செய்த ஒரு நன்மைகள் கூட இல்லையே என்பதாக அவன் கை சேதப்படுகிற போது அவன் என்ன செய்வான், கீழே பார்க்கிற போது அவனுடைய நன்மைகள் இருக்கும், அந்த நன்மையின் ரொம்ப சொற்பமாக இருக்கும். அந்த அடியான் ரொம்ப கை சேதப்படுவான், கவலைப்படுவான், பட்டுவிட்டு அல்லாஹ் என்னுடைய பாவ பட்டியல் நிரம்பி இருக்கிறது, நன்மைகளோ குறைவாக இருக்கிறது அல்லாஹ் என்று அவன் கை சேதத்தோடு சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுவான், மேல பாரு, அந்த நன்மையின் பாவ பட்டியல் பார்த்தீல்ல அதை பார் என்று சொல்லப்படும். அந்த மனிதன் பார்ப்பான், என்ன ஆச்சரியம், மேலே எழுதப்பட்ட தீமைகள் அனைத்தும் நன்மைகளாக மாற்றப்பட்டிருக்கும். இனியமானவர்களே, ரொம்ப வசதியா போச்சு நினைக்க கூடாது, ரொம்ப வசதியா போச்சு செய்யற காரியத்தை எல்லாம் செஞ்சுட்டு நன்மையா அல்லாஹ் மாத்திருவான் அப்படிங்கிற என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு உட்கார்ந்துட கூடாது. மாறாக இது யாருக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்குமோ அவர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய பாக்கியம், இது எல்லாருக்கும் கிடைச்சிருங்கிற ஒரு மனப்பிரமையோடு என்ன செய்யக்கூடாது, நாம் நம்முடைய வாழ்க்கையை கழித்து விடக்கூடாது. நம் இடத்திலே ஏதாவது ஒரு கை சேதம், பாவம் செய்கிறோமே என்ற ஒரு கவலை, இது மாதிரியான ஒரு நிலை இருக்கும் போதுதான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த உலகத்திலே செய்த பாவங்களை சில நேரங்களிலே ரஹமத்துக்கு உரியவன் என்று சில மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சலுகைகளை வழங்குகின்றான். கண்ணியமானவர்களே, மாலிபுன் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், மனிதர்கள் நான்கு வகையினராக நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள். நான்கு வகை மனிதர்களாக சொர்க்கத்திலே செல்வார்கள். ஒன்று முத்தகீன்கள், உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள். இரண்டாவது ஷாக்கிரீன்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள். மூன்றாவது அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஹாயிஃபீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர். நான்காவது அஸ்ஹாபுல் யமீன் என்று சொல்லப்படக்கூடிய வலதுகரத்திலே பட்டோலையை கொடுக்கப்பட்டவர்கள் என்பதாக சொன்னவுடன் பெருமானார் அதாவது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், வலது கரத்திலே பட்டோலை வழங்கப்படும். அந்த மனிதன் பார்ப்பான், எங்களுடைய நன்மைகள் எங்கே என்பதாக கேட்பான். அந்த நேரத்திலே அந்த மனிதனுடைய வலது கரத்திலே கொடுக்கப்பட்ட பட்டியலிலே அவனுடைய தீமைகள் அனைத்தும் நன்மைகளாக மாற்றப்பட்டிருப்பதை அந்த மனிதன் பார்ப்பான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மதீனா முனவராவிலே அமர்ந்திருக்கின்ற போது ஒரு வயது முதிர்ந்த மனிதர் வருகிறார். அந்த மனிதனுடைய
இந்த இமை இருக்குது இல்லையா அந்த சதைகள் எல்லாம் அப்படியே தொங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அவருடைய கண்களை மூடி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே வயோதிகம் அந்த அளவுக்கு அவருடைய தோள்களை சுருங்க வைத்து தொங்க வைத்திருந்தது அவ்வளவு முதுமை அவ்வளவு முதுமையான மனிதன் நபியிடத்திலே வந்தார் வந்து கேட்டார் யா ரசூலல்லாஹ் என் வயதை பாருங்கள் நான் ரொம்ப ரொம்ப முதியவன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாவது நன்மைகள் செய்ததில்லை பாவங்களால் என்னுடைய பட்டியல்கள் நிரம்பி இருக்கின்றன யா ரசூலல்லாஹ் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டான் இந்த சஹாபி என்ன கேட்டாங்க எனக்கும் மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த முஸ்லிம் அப்படின்னு கேட்டாங்க அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள் அந்த முஸ்லிம் நீ முஸ்லிமா என்று கேட்டார்கள் உடனே அந்த மனிதர் சொன்னார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலுல்லாஹ் நான் வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய திருத்தூதராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் சாட்சி சொன்ன உண்மையான முஸ்லிமாக இருக்கிறேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நீ உலகத்திலே செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா உனக்கு நன்மைகளாக மாற்றி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் நீ பாவம் இல்லாதவன் நீ முஸ்லீம் ஆகியதின் காரணத்தினால் அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகள் நமக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் ஆனால் நம்மிடத்திலே நன்மைகள் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய அச்சம் நிச்சயமாக இருக்க வேண்டும் மனிதர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சில நேரங்களிலே பாவம் புரியக்கூடியவர்கள் தான் ஆனாலும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த பாவங்களை பிடிக்க நினைத்தால் அந்த பிடி கடுமையானது அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி குறிப்பிடுகின்ற போதெல்லாம் அல்லாஹ் கடுமையான தண்டனையை சொல்கின்றான் இன்ன பத்ஷ ரப்பிக்க லஷதீ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பிடி கடுமையான பிடி இன்னஹு ஹுவ யுபதியு வ யுஈத் அவன் தான் உங்களை ஆரம்பமாக படைத்தான் முடிவாக அவனை உயிர் கொடுத்து எழுப்புவதும் அந்த அல்லாஹ் தான் யாரும் என்ன செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய எழுப்புதலிலிருந்து தப்பிக்க முடியாது நம்ம நாம எல்லாம் பாவம் செஞ்சிட்டோம் சில மனிதர்கள் என்ன செய்வாங்க பாவம் செஞ்சிட்டோம் நெருப்பினால எரிச்சு சாம்பலாக்கிட்டா யாரும் எழுப்ப முடியாது அப்படின்னு நினைப்பாங்க இல்ல அல்லாஹ் நிச்சயமாக நாளை மறுமையில எல்லோரையும் எழுப்புவான் கண்ணியமானவர்களே இன்னஹு யுபதி வ யுஈத் வ ஹுவல் கஃபூருல் வதூத் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் உங்கள் மீது அளவு கடந்த அன்புடையவன் என்பதாக அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான் அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துகிறான் மன்னிக்க கூடியவன் உங்கள் மீது ரொம்ப அன்புடையவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸை ஹாக்கிமிலே சொல்லி காட்டுகிறார்கள் ஹாக்கிம் கிதாபிலே ஹதீஸ் கிதாபிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறார்கள் மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருக்கின்ற போது வானத்தை பார்த்துவிட்டு திடீரென்றார் போல தேமி தேமி அழுகிறார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யா ரசூலல்லாஹ் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மறுமையின் நிகழ்வு என்னை அள வைத்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் அப்பொழுது சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதன் வருகிறான் அவனுடைய பட்டியலிலே நன்மையினுடைய குவியல் பெருமிதமாக இருக்கிறது நிறைந்து போயிருக்கிறது அந்த மனிதன் நினைக்கிறான் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய நன்மைகளுடைய பட்டியலின் காரணத்தினால் பிரமிப்பின் காரணத்தினால் சொல்கிறான் நிச்சயமாக எனக்கு தோல்வி என்பது இல்லை நான் நிச்சயமாக சொர்க்கத்திலே நுழைந்து விடுவேன் என்று அந்த மனிதன் தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த மனிதனுக்கு எதிரான சாட்சிகள் அங்கிருந்து ஓடி வருகிறார்கள் ஒருவர் சொல்கிறார் உலகத்திலே இவன் என்னுடைய செல்வத்தை பறித்துக் கொண்டான் அவனுக்கு சில நன்மைகளை எடுத்துக் கொடுக்கப்படும் உலகத்தில் இந்த மனிதன் என்னை அடித்தான் அவனுக்கு சில நன்மைகளை எடுத்துக் கொடுக்கப்படும் உலகத்தில் என்னை தேவையில்லாமல் பேசினான் திட்டினான் அவனுக்கு சில நன்மைகளை எடுத்துக் கொடுக்கப்படும் இப்படியே இவன் மீது வழக்கு தொடரக்கூடிய மனிதர்கள் ஓடி வந்து இவன் மீது அதிகமான பாவச்சுமைகளை சொல்ல சொல்ல அவர்களுக்கெல்லாம் ஈடுகட்டுவதற்காக இவனுடைய நன்மையிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும் மலை போன்று குவிந்திருந்த நன்மைகள் எல்லாம் காலியாகிவிடும் அந்த நேரத்திலே அந்த மனிதன் என்ன செய்வான் கை சேதத்திற்குரியவராக நிற்பான் அந்த நேரத்தில் கடைசியாக ஒரு மனிதன் ஓடி வருவான் அவன் சொல்வான் யா அல்லாஹ் இந்த மனிதன் என்னை தேவையில்லாமல் உலகத்திலே அநியாயம் செய்தான் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுவான் கொஞ்சம் பிந்தித்தியப்பா இந்த மனிதனிடத்துல இருந்த நன்மையெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சு பங்கு வச்சு கொடுத்தாச்சே இப்ப அவனிடத்துல எதுவும் இல்லை உனக்கு பகரம் சொல்வதற்கு செய்வதற்காக உலகத்திலே செய்த அநியாயத்திற்கு பகரம் செய்வதற்காக வேண்டி அவனிடத்திலே கொடுப்பதற்கு எந்த நன்மையும் இல்லை அதனால் நீ போ அப்படின்ன உடனே அந்த மனிதன் சொல்லுவான் யா அல்லாஹ் அவனிடமிருந்து எனக்கு கொடுப்பதற்கு நன்மை எதுவும் இல்லாம போகலாம் ஆனா அவன் செஞ்ச அநியாயத்துக்கு பாரமா என்னிடத்துல நிறைய தீமை இருக்குது அதை எடுத்து அவன் கையில கொடுக்க அல்லாஹ் அது சரியா போயிடும் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு கீழே குனிந்தவர்களாக அழுதார்கள் அழுதார்கள் தேமி தேமி அழுதார்கள் நபி அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் நிச்சயமாக அந்த உலகம் இருக்கிறதே யாரும் இந்த மனிதனுடைய முகஸ்துதியை பார்ப்பதற்காக வேண்டி முகத்தாட்சியை பார்க்கக்கூடிய
தேவை இல்லாத ஒரு நிலைமை யாருக்கு உருவாக்காது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்கே நன்மைகள் தேவைப்படும். எப்படியாவது யாருடையாவது நன்மையாவது கிடைச்சிராதா என்று கேட்கக்கூடிய தேடக்கூடிய ஒரு தேவையான இடமாக அந்த இடம் இருக்கும். யாரும் தேவையற்ற நிலையை உருவாக்கக்கூடிய நிலைமையாக அந்த மறுமை இருக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தேவி தேமி அழுதார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், அதற்கு பிறகு அந்த மனிதனுக்கு என்ன செய்யப்படும், இந்த மனிதனுடைய தீமையை எடுத்து இவனுக்கு கொடுக்கப்படும். நன்மையை குமிச்சுக்கிட்டு வந்தானே, எல்லா நன்மையும் காலியானானே, அந்த மனிதனுக்கு என்ன செய்யப்படும், கடைசியாக வழக்கு தொடர்ந்த மனிதனுடைய தீமைகள் எடுத்து போடப்படும், அவருடைய தலையின் மீது சுமத்தப்பட்டு இவன் நரகத்துக்கு போவான், நரகத்துக்கு போக இருந்த இந்த மனிதன் சொர்க்கத்தை நோக்கி போவான். நன்மை அடுத்தவனுடைய நன்மை வாங்கிட்டு தன்னுடைய தீமையை அடுத்தவன் மேல சுமத்திட்டு என்ன செய்வாரு, இவர் சொர்க்கத்துக்கு போவாரு. நன்மைகளை குவித்து கொண்டு வந்த மனிதன் நன்மையெல்லாம் இழந்த நிலையிலே கை சேதப்பட்டவனாக என்ன செய்வான், நரகத்தை நோக்கி போவான். போற வழியில பார்ப்பான், வலது பக்கமா பார்க்கும் போது பெரும் பெரும் மாடா மாளிகைகளும் உல்லாசமான உப்பரிக்கைகளும் அற்புதமான ஒரு அதாவது தோட்டம் துறவுகளும் அங்கே பளிச்சென்று பார்ப்பதற்கு அங்கே பார்வைக்கு கிடைக்கும். அந்த மனிதன் சொர்க்கத்தை நோக்கி போகக்கூடிய அந்த மனிதன் பார்ப்பான், உடனே திரும்பி பார்த்து அல்லாட்ட கேட்பான், யா அல்லாஹ் இந்த சொர்க்கம் யாருக்கு அப்படின்னு கேட்பான். இந்த சொர்க்கம் யாருக்கு, அல்லாஹு தஆலா சொல்லுவான், அதனுடைய விலைகளை யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும். அந்த விலை என்ன, அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அந்த விலை உன்னிடத்திலே இருக்கிறது, அந்த விலை உன்னிடத்திலே இருக்கிறது. யா அல்லாஹ் என்னிடத்தில் அந்த விலை இருக்குதா, அது என்ன விலை, எவ்வளவு விலைன்றாலும் சொல்லு, நான் அதை கொடுத்து இந்த சொர்க்கத்தை நான் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அல்லாஹு தஆலா சொல்லுவான், உன் அடியான் மீது உன்னுடைய குற்றங்களை எல்லாம் சுமத்தி அவனை நரகத்திற்கு அனுப்பிட்டு நீ சொர்க்கத்துக்கு போறீங்க இல்லையா, போறா இல்லையா, இந்த நிலைமையில் அந்த சகோதரனை நீ மன்னித்து விடுவதுதான் இந்த சொர்க்கத்தின் விலையாகும் என்பதாக அல்லாஹ் சொன்னவுடன் உடனே ஓடி வருவான். அல்லாஹ் சொல்லுவான், யா அல்லாஹ் அந்த அடியானை நான் மன்னிச்சிடுறேன், அந்த சகோதரனை நான் மன்னிச்சிடுறேன் யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இரண்டு பேரையும் அல்லாஹ் மன்னித்து அந்த சொர்க்கத்தை நோக்கி செல்லுமாறு அல்லாஹ் உத்தரவிடுவான். ரெண்டு பேரும் பகையாளிகளாக இருந்தவர்கள், தங்களுடைய கரங்களை கோர்த்தவர்களாக சொர்க்கத்தை நோக்கி இன்பமாக சிரித்த முகத்தோடு பார்ப்பதை நான் பார்க்கிறேன், செல்வதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலகலவென்று சிரித்தார்கள். கடவாய்ப்பில் தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்தார்கள். கண்ணியமானவர்களே, மஹ்ஷரிலே இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். இதனுடைய காரணம் என்ன, அளவு கடந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்து தான். அந்த ரஹமத்தை பெறணும் சொன்னா நாம சில சில தவறுகள் செய்கிறோம், ஆனாலும் நம்முடைய நன்மைகளுடைய பெருமிதம் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான ரமலான் மாதத்தை அதிகமாக குர்ஆன் ஓதுவது, அதிகமாக தொழுவது, அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்பது, யா அல்லாஹ் நான் பாவம் செய்யக்கூடிய அடியான் தான் யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களின் காரணத்தினால் என்னை பிடித்து விடாத யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்திலே கதறி அழுது அவனுடைய அன்பையும் முகப்பத்தையும் பெறுவதற்குரிய ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான முயற்சிகள் தான் நாளை மறுமையில் நம்முடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி கொடுத்து நம்மை நல்லடியார்களாக சொர்க்கத்திலே நுழைவதற்குரிய ஒரு காரணமாக அமையும். அப்படிப்பட்ட நர்பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய கேள்விகள் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய அத்தியாயங்கள் சூராக்களினுடைய பெயர்களை பலவாறு சொல்லி காட்டுகின்றான். அதுல ஒரே ஒரு பெயரை மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய கடமைகள் அஞ்சு இருக்குது பத்திலா, அந்த அஞ்சு கடமையில ஒரு கடமையை கொண்டு அல்லாஹு தஆலா ஒரு சூராவுக்கு பெயர் வைத்திருக்கிறான். அது என்ன சூரா, ஒன்று. இரண்டாவது, குர்ஆனுடைய குர்ஆன் இறங்கியது எத்தனை வருடங்கள், குர்ஆன் இறங்கியது அந்த மக்காவிலும் சரி மதினாவிலும் சரி மொத்தம் எத்தனை வருடங்கள் குர்ஆன் இறங்கியது, இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்னவென்று சொன்னால், அதாவது குர்ஆனை தொகுப்பதற்கு உரிய முயற்சி வேண்டும் என்பதாக ஒரு சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலே சென்று அதாவது வலியுறுத்துகிறார்கள், குர்ஆனை தொகுக்க தான் வேணும், கட்டாய தொகுப்பு தேவை, காரணம் குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகள் இறந்து போனால் இந்த குர்ஆன் இல்லாமல் போயிருமோன்னு பயமா இருக்கு என்று சொன்னார்கள். இப்படி சொன்ன சஹாபியார் இப்படி குர்ஆனை தொகுக்கணுங்கிற ஒரு அவசியத்தை வலியுறுத்திய ஹலீஃபாவிடத்திலே சென்று வலியுறுத்திய அந்த முக்கியமான சஹாபியார், இது மூணாவது கேள்வி. நான்காவது கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த குர்ஆனை தொகுப்பதற்கு ஆதாரமாக சொன்ன போர்க்களம் எது, 70 ஹாஃபிஸ்கள் ஷஹீதாக்கப்பட்ட போர்க்களம் எது, அந்த போர்க்களம் அதாவது 70 ஹாஃபிஸ்கள் ஒரே நேரத்தில் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு போர் இருக்கிறது, அந்த போர்க்களம் என்ன போர்க்களம், அந்த போர்க்களத்தின் காரணத்தினால்தான், அந்த ஷஹாதத்தின் காரணத்தினால்தான் ஒரு சஹாபி என்ன செய்றாங்க,
கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சென்று இந்த குர்ஆன் தொகுக்கப்பட வேண்டும் என்பதாக முக்கியத்துவத்தை சொல்லி வலியுறுத்துகிறார்கள். அந்த போர்க்களம் என்ன போர்க்களம்? இந்த நான்கு கேள்வி இன்றைய கேள்விகளாகும். அல்லாஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.